Subscribe to my channel. தமிழகத்தில் ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்கள் மீது கொடூரமான தாக்குதல்களும் படுகொலைகளும் தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கிறது. எஸ்சி எஸ்டி ஆக்ட் என்று சொல்லக்கூடிய அந்த வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தின் மீது சரியான நடவடிக்கை எடுக்காத காரணத்தினால்தான் தமிழகம் முழுவதும் இந்தியா முழுமைக்கும் தலித் மக்கள் மீதான பாதிப்புகளும் வன்கொடுமைகளும் அதிகமாக நடந்து கொண்டிருக்கிறது. இந்த சாதியமும் இந்த சாதிய படிநிலையும் ஊறி போயிருக்கக்கூடிய மாநிலமாக தமிழகமும் இந்தியா முழுமைக்கும் அதுதான் நிலைமை. தொடர்ச்சியாக எங்களுடைய அமைப்பு தொடர்ச்சியாக தமிழகம் முழுவதும் கண்டனம் தெரிவித்து ஆர்ப்பாட்டங்கள் நடத்தியிருக்கிறோம். இனியும் இந்த தொடர்ச்சியான ஆர்ப்பாட்டங்களை தமிழ் புலிகள் இயக்கம் நடத்துவோம். அண்ணல் அம்பேத்கர் அவர்களுடைய பிறந்தநாளை கொண்டாடுகிற இந்த வேளையில் இந்தியா முழுமைக்கும் குறிப்பாக தமிழகத்தில் ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்கள் மீது கொடூரமான தாக்குதல்களும் படுகொலைகளும் தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கிறது. சமீபத்தில் கூட அரக்கோணத்தில் இரட்டை படுகொலை நடந்திருக்கிறது. மூன்று பேர் உடல் உயிருக்கு மிகவும் மோசமான நிலையில் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். இதெல்லாம் அரசினுடைய மெத்தனத்தினால இந்துத்துவத்திற்கு ஆதரவாக அரசு செயல்படுவதன் காரணத்தினால் நடக்கக்கூடிய சம்பவமாகவே தொடர்ந்து நாங்கள் பார்க்கிறோம். ஏனென்று சொன்னால் அரசு அம்பேத்கர் வழங்கிய அந்த சட்டத்தினை முறையாக எஸ்சி எஸ்டி ஆக்ட் என்று சொல்லக்கூடிய அந்த வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தின் மீது சரியான நடவடிக்கை எடுக்காத காரணத்தினால்தான் தமிழகம் முழுவதும் இந்தியா முழுமைக்கும் தலித் மக்கள் மீதான பாதிப்புகளும் வன்கொடுமைகளும் அதிகமாக நடந்து கொண்டிருக்கிறது. சமீபத்தில் கூட கயத்தாறு ராஜீவ் இந்திரா நகரில் என்ன நடந்திருக்கிறது சொன்னால் சுடுகாட்டுக்கு பாதை இல்லை, சுடுகாடு இல்லை என்று இன்னமும் தலித் மக்கள் தன்னுடைய போராட்டத்தை தொடங்கி கொண்டிருக்கிறார்கள். தமிழகத்தில் காப்பந்து அரசு பெரியாருடைய பெயரை நீக்கி அதில் மாற்று பெயரை சேர்க்கக்கூடிய ஒரு அவலமும் தமிழகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. இதற்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில் தமிழ் புலி இயக்கம் தொடர்ச்சியாக மக்களை திரட்டி அணி அணியாக அம்பேத்கர் பெரியார் வழியிலே போராட்டங்களை முன்னெடுப்போம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம். ஜாதி ரீதியான கொலை தான் அது. அதாவது இந்த சமூகம் என்பது தெரிந்துதான் அவர் படுகொலை செய்கிறார்கள். அடிப்படையில் அவருடைய சிந்தனை, அதாவது 1000 ஆண்டுகளுக்கு மேலாக இந்துத்துவ சிந்தனையும் சாதிய சிந்தனையும் ஊறி போய் தான் அவர்கள் இந்த படுகொலை ஈடுபடுகிறார்கள். குடிபோதையில் அவர்கள் படுகொலை செய்ததாக சொல்லப்பட்டாலும் கூட அவருடைய உள்ளார்ந்த எண்ணத்திலே சாதியமும் இந்த சாதிய படிநிலையும் ஊறி போயிருக்கக்கூடிய மாநிலமாக தமிழகமும் இந்தியா முழுமைக்கும் அதுதான் நிலைமை. எனவே இது சாதிய படுகொலை, திட்டமிட்ட படுகொலை தான். தேர்தல் படகுகள் தேர்தல் காரணம் சொல்லி செய்த படுகொலை தான் இது. நிச்சயமாக தமிழக அரசு ஒருதலை பட்சமாக தான் செயல்படுகிறது. தமிழக அரசு ஏன் இப்படி செயல்படுகிறது என்று சொன்னால் பாஜகவுக்கு அடிபணிந்து அடிமையாக செயல்படுவதுதான் இதனுடைய நோக்கம். முழுக்க முழுக்க இங்கே பாஜகவுடைய அரசாக அதிமுக அரசு மாறியிருப்பதுதான் இது காட்டுகிறது. தொடர்ச்சியாக எங்களுடைய அமைப்பு தொடர்ச்சியாக தமிழகம் முழுவதும் கண்டனம் தெரிவித்து ஆர்ப்பாட்டங்கள் நடத்தியிருக்கிறோம். இனியும் இந்த தொடர்ச்சியான ஆர்ப்பாட்டங்களை தமிழ் புலிகள் இயக்கம் நடத்துவோம்.